முதலமைச்சர் வந்து குடநாட்டில் போய் கொலை கொலை செஞ்சான். ஒரு மிகப்பெரிய கற்பனை, அதை கற்பனையாக்கி அதை வந்து திரைக்கதை வசனம் தயாரிச்சு எழுதி எல்லா கூடுதலையும் பேசிட்டு இருக்காரு. நீ ஆதாரம் வந்து அப்ப கொடுத்துருக்கணும். அந்த குடநாட்டில் நடந்த சம்பவத்தை கண்டுபிடித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. குண்டர் சொல்றதில் போட்டதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவர் வெளியிலே வந்து ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது அது என்னை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த வழக்கில் என்னை சேர்த்த வேண்டும் என்று சேர்த்த இவர் சொன்னார். அதனால நான் செஞ்சேன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். அவர் பொய் குற்றச்சாட்டு சொல்லி வழக்கு போட்டு அவர்களை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அந்த குற்றவாளிகளுக்கு அந்த கூலிப்படைக்கு ஆதரவாக திமுக வழக்கில் போய் ஆஜராகிறார். ஆஜரானா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஜாமீன் கொடுத்தது யாருன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இந்த கூலிப்படையைச் சேர்ந்த இந்த கொலை குற்றவாளிகளுக்கு திமுக நிர்வாகி போய் ஜாமீன் கொடுக்கிறாங்க. ஜாமீன் கொடுக்கும்போது திமுக நிர்வாகி ஜாமீன் கொடுக்கும்போது இந்த கூலிப்படையைச் சேர்ந்த குற்றவாளிகளுக்கும் திமுக காரணத்துக்கு என்ன இருக்கும் எண்ணி பாருங்க. ஒரு முதலமைச்சர் மீது இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துறான்னு சொன்னா சாதாரண மக்கள் மீது இவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவருடைய வழக்கெல்லாம் இங்க பதிவில்லை. இந்த கூலிப்படையைச் சேர்ந்தவர்களும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் மீது கொடு கூட்டம் பதிவு செய்யப்பட்டது. பாலியல் குற்றம், போதைப் பொருள் குற்றம், கொலை குற்றம், திருட்டு குற்றம், ஆள் கடத்தல் குற்றம், இத்தனை குற்றம் புரிஞ்சு கேரளாவில் பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு. அவர்களுக்கு இவர் போய் ஜாமீன் கொடுக்கிறான்னா இவர் என்னன்னு சொல்றது? கூலிப்படை தலைவன் தான் சொல்ல முடியும். ஸ்டாலின கூலிப்படை தலைவன் சொல்லலாம். யாராச்சும் போய் இந்த இவ்வளவு கொடு குற்றச்செயலுக்கு யாராவது போய் ஜாமீன் கொடுப்பாங்களா? சொல்ல சிபி வழக்குன என்ன வழக்கு போட்டாலும் நாங்கள் சந்திக்க தயார். அதே நேரத்தில் நாங்கள் தோண்டி எடுக்கின்றது உண்மை செய்தியை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். அந்த செய்தி ஏற்கனவே வந்த செய்திதான். சாதி பாட்சா பெரம்பலூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர், இவர் கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வந்தார். இவர் சாதி பாட்சா வந்து ராஜாவுக்கும் ஸ்டாலினுக்கும் நெருக்கமானவர். ராஜா ஸ்பெக்ட்ரத்தில் அடிச்சதெல்லாம் அவருக்கு கொடுத்து வச்சிருந்தார். அந்த கொடுத்து வைக்கின்ற பொழுது அந்த ஸ்பெக்ட்ரம் மூலம் விசாரிக்கின்ற பொழுது சிபிஐ வழக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது இவர் உண்மை சொல்லிடுவான்னு சொல்லி அவர் மர்மமான முறையில் இருந்தார் சொல்லி வழக்கு போட்டு அப்படியே முடிச்சு வச்சுட்டாங்க திமுக ஆட்சியில். இப்போ அவருடைய மனைவி ரேணுகா பாணி என்பவர் ஒரு 10 நாளுக்கு முன்பு அவருடைய நினைவை அஞ்சலி செலுத்திக்கிட்டு விதமாக எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. அந்த விளம்பரப்படுத்தணும்னு அடுத்த நாளே அந்த அம்மா கார்ல போயிட்டு இருக்கும்போது காரை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கிறாங்க. அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுறாங்க. அந்த அம்மா போய் போலீஸ்ல புகார் செஞ்சிருக்குது. அது மட்டுமல்ல அரசுக்கு ஒரு மனு கொடுத்திருக்குது. அந்த மனு விசாரிக்க வேண்டும். எங்களுடைய கணவர் மர்மமான முறையிலே தற்கொலை செய்யவில்லை. மர்மமான முறையிலே தற்கொலை செய்யவில்லை. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்று மனு கொடுத்ததாக தகவல் வந்திருக்கின்றது. தேர்தல் முடிந்தவுடன் சிபிஐ வழக்கு விசாரிக்கப்படும். உண்மை குற்றவாளி வெளியிலே கொண்டு வரப்படுவார். அவர் தண்டனை கொடுப்பது உறுதி. அதே போல ஸ்டாலின் நண்பர் அண்ணாநகர் ரமேஷ் மர்மமான முறை இவைய ஆட்சி செய்யும் போதெல்லாம் மர்மமான முறையில் செத்து போயிடுவாங்கல்லாம். அந்த கேச வழக்கு பதிவு செய்வாங்க. அப்படியே மர்மமான முறையில் தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. அதை எல்லாத்தையும் தோண்டி எடுக்க போறாங்க. பேசிட்டீங்கல்ல, இனி அதை மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய தண்டனை பெற்றுத் தருவோம். அதே போல பால் மலர் என்ற ஒரு பெண்மை திமுகவை சேர்ந்தவர். அவரும் காஞ்சிபுரத்தில் ஒருவர் சென்னைக்கு அடுத்தவர்ல காஞ்சிபுரத்து பக்கத்தில் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார். அதையும் தோண்டி எடுக்கப்படும். எல்லாமே மர்மமான முறையில் திமுக மட்டும் மர்மமான முறையில் சாவாங்க. அந்த கேச வழக்கு பதிவு செய்வாங்க. அப்படியே முடிச்சிருவாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்காது. உண்மை குற்றவாளிகளை அம்மாவுடைய அரசு கண்டுபிடிக்கும். உரிய தண்டனை இந்த சட்டத்தின் முன் நிறுத்தி உண்மை குற்றவாளி கண்டறிந்து அவருக்கு தண்டனை பெற்றுத்தரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். யாராலும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல
இன்னைக்கு பொன்னாச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு குற்றம் சுமத்தினாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கப்பல் வாங்கினாங்க. கப்பல் வாங்கும் போது அப்பொழுது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கப்பல் பேர ஒழுங்கு சொன்னாங்க. கப்பல் பேர ஒழுங்கு தலைவர் மீதே குற்றம் சொன்னாங்க திமுக காரன். அப்புறம் ராஜீவ் கொலையில தொடர்புடைய சிவராசு தான் ஆகியோர் புரட்சி தலைவர் அம்மாவுடன் இருப்பது கொண்ட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அம்மாவை ஒரு அம்மாவின் பெயருக்கு கலந்து இருந்துச்சாங்க. அது உண்மை என்று வெளியில் வந்த பிறகு அப்படி கப்பிச்சு ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதற்கு சொல்றேன்னா, அவர்கள் இருக்கின்ற பொழுதெல்லாம் தலைவர்கள் மீது எதிர்கட்சி மீது அப்பண்டமான பொய்ய சொல்லி மக்கள் மீது ஒரு தவறான மக்கள் மீது ஒரு தவறான எண்ணத்தை எங்கள் மீது உருவாக்குவதற்காக பரப்பப்படுகின்ற செய்தி. ஆகவே இதையெல்லாம் சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த ஸ்டாலின் இல்ல 1000 ஸ்டாலின் வந்தா கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை அசைக்க முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்து உண்மையினேன். அது மட்டுமல்ல, நாங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு மாண்புமிகு மேலக ஆளுநர்கள் சபாநாயகருக்கு உத்தரவு போட்டாங்க. சபாநாயகர் உடனடியாக பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு சபாநாயகர் எங்களை கேட்டுக்கொண்டார். நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் சட்டமன்றம் கூட்டப்பட்டது. பெரும்பான்மை நிரூபிக்கிற பொழுது இவர்கள் அடிச்ச கூத்து கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவ்வளவு அராஜக சட்டமன்றத்தில் ஏறி எங்க டேபிள்ல டான்ஸ் ஆடுறாங்க. நம்முடைய செல்லூர் ராஜன் உதயகுமார் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற மாமன்றம் ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்குன்னா எல்லா நாட்டை காப்பாற்றுவோம்னா எழுதி பாருங்க. ஒரு புனிதமான இடம். அது மட்டுமல்ல, சபாநாயகர் அமர்ந்த இடம் புனிதமான இருக்க அது சபாநாயகரை குறிச்சு கீழே எழுந்துட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த இருக்கையில் வந்துட்டாங்க. இவ்வளவு அராஜகம் எல்லா தொலைக்காட்சியும் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே சட்டமன்றத்திலே குறிப்பிட்ட அராஜகம் செய்யறவங்க நாட்டில் எப்படி அராஜகம் செய்வாங்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் போராட்டத்தான் சொல்றார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு. நான் ஒன்றை இப்ப சொல்லிக் கொள்வதாம், இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்ப நான் சேவல் சட்டத்தில் வெற்றி பெற்று அம்மாவோடு பணிகின்ற சந்தர்ப்பம் பணிபுரிகின்ற சந்தர்ப்பத்தை நான் பெற்றேன். அப்பா அம்மா சட்டமன்றத்தில் இருந்து பேசுகின்ற பொழுது திமுக சேர்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேப்பர் வைத்து தூக்கி அம்மா முகத்தில் எரிஞ்சாங்க. அம்மா முகத்தில் அடிபட்டது. அது மட்டுமல்ல, கொடுமையில தாக்குனாங்க அம்மாவை. அந்த காட்சி என் கண்முன் இப்பொழுதும் நிகழ்வு. அப்படி ஒரு முதலமைச்சர் அமர்ந்திருக்கார், கருணாநிதி எதிர்காலே அமர்ந்திருக்காரு. அமைச்சர் எல்லாம் முன்வரிசை இருக்கிறாங்க. அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவை கொடுமைப்படுத்திய காட்சி இன்றைக்கும் நினைவில் இருக்கின்றது. புனிதமான இடம் சட்டமன்றம். ஒரு எதிர்கட்சி தலைவர் பெண்ணின்றும் பாராமல் அங்கே கொடுமையான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் இன்னும் நாட்டு மக்களும் மறக்கவில்லை. நீங்க பெண்களை பத்தி பாதுகாப்பு பத்தி ஸ்டாலின் பேசுற உனக்கு என்ன தகுதி அறிவித்து இருக்குது? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் சாதாரண மக்கள் பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களும் இன்றைக்கு பாதுகாக்கின்றது. அதே போல இன்னைக்கு அந்த சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து நம்முடைய அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி கேபிள் டிவி எல்லா கேபிள் டிவியும் திமுக தான் இருக்குது. 40 சேனல் இருக்குது திமுக கிட்ட, 40 டிவி சேனல் இருக்கு. இந்த கலைஞர் குடும்பத்திலையும் தயாநிதி மாறன் குடும்பத்திலையும் 40 டிவி சேனல் இருக்கு. அந்த 40 டிவி சேனல்லையும் அவர் வச்சுக்கிட்டு பேக்கேஜ் சிஸ்டம் வச்சு 56 ரூபா சன் டிவி குழுமம் வசூல் பண்ணுது. சன் டிவி குழுமம் 56 ரூபா கொடுத்தா தான் நீங்க டிவி சேனல் அவங்க சேனல்ல பார்க்க முடியும். அதையும் அம்மாவுடைய அரசு குறைக்கும், மத்திய அரசு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கும். ஏன்னா மக்கள்லாம் இன்னைக்கு அதிக கட்டணத்தை வசூல் பண்ணிருக்காங்க. இந்த கேபிள் டிவி எதிர்க்கிற நிறுவனங்கள்லாம் திமுக கட்சி சேர்ந்தவங்க, திமுக குடும்பம். அந்த குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து 40 டிவி சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிக கட்டணம் அவங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டணத்தையும் எங்களுடைய அரசு குறைப்பதற்கு மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே புரட்சி தலைவர் அம்மா வழியிலே அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படும். மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி, ரவியான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அமித்ஷா சஜீன் அவர்களை வெற்றி பெற செய்யும், அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தொடர்கின்றேன். நன்றி வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.